கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட் ஸ்டேஷன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் பருவம் ஒன்று தமிழ் இயல் மூன்று வழக்கு இலக்கணத்தோட மன வரைபடம் கேட்டிருந்தீங்க. வழக்கு, வழக்குனா என்னென்னா நம்ம எழுத்தாலோ பேச்சாலேயோ நம்ம எப்படி வந்து பயன்படுத்துகிற அந்த சொற்களை பயன்படுத்துகிற முறைக்கு தான் வந்து வழக்குன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து எந்தெந்த சொற்களை வந்து எந்தெந்த பொருளை பயன்படுத்தினாங்களோ அதே சொற்களை அதே மாதிரி பயன்படுத்துகிறது தான் வந்து வழக்குன்னு சொல்லுவோம். இந்த வழக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வகைப்படும், இரு வகை. என்னென்னா இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என இரண்டு வகை படம். எது வழக்கு? ஸோ ஒரு பொருளை வந்து அதுக்கான இயல்பான சொற்களால் குறிப்பிடுறது இயல்பு வழக்குன்னு சொல்லுவோம். அந்த இயல்பு வழக்கு இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறுவு அப்படின்ட்டு மூணு வகையாக பிரிக்கலாம். மூன்று வகைப்படும். என்னென்னா இயல்பு வழக்கு மூணு வகையாக, இலக்கணமுடையது, இலக்கண போலி அண்ட் தென் மறுவு. ஸோ இதில் வந்து இலக்கண நெறி மாறாமல் வர்றது வந்து இலக்கணமுடையது. இலக்கண போலி அப்படின்னா வந்து இல்லத்தோட அந்த வீட்டோட முன்பகுதியை இல்முன் சொல்லிட்டு சொல்லணும். ஆனால் வந்து அதை வந்து நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முன்றில் என அந்த மாதிரி மாற்றி வந்து சொன்னாங்க. இல்முன்னை வந்து முன்றில் அந்த மாதிரி. இப்போ கிளையோட நுனியை வந்து கிளை நுனின்னு சொல்லிட்டு சொல்லாமல் நுனி கிளைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. இதுதான் வந்து இலக்கண போலி. அடுத்தது மறுவு. பார்த்திங்கன்னா எல்லா சொல்லையும் எல்லா இடத்துலையும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துறது நம்ம வந்து பயன்பாட்டில் இல்லை. இப்போ தஞ்சாவூர்ன்ற பெயரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், தஞ்சை. திருநெல்வேலின்றது நெல்லை அப்படின்றது தான். அதை வந்து கோயம்புத்தூர், கோவை அந்த மாதிரி மறு அந்த சொற்களை முழுசாக பயன்படுத்தாமல் அதில் அப்படியே சுருக்கின மாதிரி பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுதான் மறுவு. ஸோ இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும். இலக்கணமுடையது, அந்த இலக்கண நெறி மாறாமல் வர்றது. அடுத்து இலக்கண போலி, அந்த முன்பின் வந்து மாறி வர்றது. மறுவு வந்து முழுசாக இல்லாமல் முழுவதுமாக பயன்படுத்தாமல் சொல்கிறதா வந்து மறுவு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தகுதி வழக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு தகுதியற்ற சொற்களை வந்து தகுதியான வேற சொல்லால் குறிப்பிடுவது வந்து தகுதி வழக்குன்னு சொல்லுவோம். இப்போது இயல்பு வழக்கு பார்த்தோம், தகுதி வழக்கு இப்போது தகுதி வழக்கு. தகுதி வழக்கு வந்து மூன்று வகைப்படும், இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கரக்கல்னா இடக்கரடக்கல் அப்படின்னா வந்து மற்றவங்க கிட்ட, அதாவது பிறர்கிட்ட வந்து வெளிப்படையாக வந்து சொல்ல முடியாத சொற்களை வந்து வேற தகுதியுடைய வேற சொல்லால் குறிப்பிடுறது வந்து இடக்கரடக்கல். கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். ஸோ இந்த மாதிரி சொல்ல முடியாத அந்த சில வார்த்தைகளில் தகுதியுடைய வார்த்தைகளை வச்சு சொல்கிறது தான் வந்து இடக்கரடக்கல். அடுத்து மங்களம். மங்களம் இல்லாத சொற்களை கொஞ்சம் மங்களமாக வந்து வேறு சொற்களை பயன்படுத்தி சொல்கிறது தான் வந்து மங்களம். இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் வந்து முன்னெல்லாம் வந்து செத்தார்னு சொல்லாமல் துஞ்சினார் அப்படின்னாங்க. இப்போ வந்து நம்ம அதையே இன்னும் கொஞ்சம் வந்து மங்களகரமாக, அதாவது கொஞ்சம் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அப்படின்றத இயற்கை எய்தினார் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதுதான் வந்து மங்களம். அடுத்து குழுவுக்குறி. நிறைய பேர் கூடியிருக்கிற இடத்துல கொஞ்சம் பேர் மட்டும் தமக்கு இருக்கிற அந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள வந்து விரும்புகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்களுக்கு புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். மற்றவங்களுக்கே தெரியாது. இப்போ ஒரு பொருளையோ ஒரு செயலையோ வந்து குறிக்க நம்மளோட பயன்படுத்தி கொள்ள அந்த சொற்களை வந்து அது குழுவா, அதுதான் வந்து குழுவுக்குறி. பொன்னை பரியனல், அதாவது பொற்கொள்ளர் பயன்படுத்துறது அவங்களுக்கு மட்டும் தெரியும், அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதுதான் வந்து குழுவுக்குறி. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. ஸோ வழக்குன்றது ரெண்டு வகைப்படும், இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கில் வந்து மூன்று வகைப்படும், இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறுவு. அடுத்து தகுதி வழக்கு பார்த்தீங்கன்னா இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. அடுத்தது போலி. போலின்றது நம்ம கொடுத்துருப்பாங்க. போலினா என்ன ஃபஸ்ட்டு? ஸோ அதாவது ஒரு சொல்லிலோ முதல்லையோ இடையிலையோ இல்லை இறுதிலையோ, ஃபஸ்ட்டோ இல்லை மிடில்லையோ இல்லை லாஸ்ட்டாகவும் வந்து அந்த எழுத்திற்கு பதிலாக வேறு எழுத்து வந்து அதே பொருள் தரது தான் வந்து போலின்னு சொல்லுவோம். இப்போது அறம், அறம்ன்றது அரண்னு சொல்கிறாங்க, அரண் வலியுறுத்தல், அறம் செய்ய விரும்பு. ஸோ இம்மு இன்னாயிருக்கு ஆனால் பொருள் வந்து மாறலை, இதுதான் வந்து போலி. இந்த போலி வந்து போல இருத்தல் அப்படின்றதுலேருந்து தோன்றின எழுத்து தான் வந்து வார்த்தை தான் வந்து போலின்னு சொல்லலாம். இது வந்து மூன்று வகைப்படும், முதற் போலி, இடைப்போலி,
கடை போலி. ஸோ முதற் போலி இதிலே தெரிஞ்சிருச்சு, முதற் போலினா முதல்ல இருக்கிற அந்த இது வந்து மாறி இருக்கிறது. சொற்களில் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடல. இப்போ பசல் அப்படின்றது பைசல், மஞ்சு மைஞ்சு அப்படின்னாலும் அதே பொருளை தருது. முதல் இடத்துல இருக்கிற அந்த சொற்களில் இருக்கிற முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாமல் இருக்கிறது முதற் போலி. இடைப்போலினா அந்த இடையில் இருக்கிற எழுத்துக்கள் மாறினா பொருள் மாறுபடாமல் இருக்கிறது. அமைச்சு அப்படின்னா அமைச்சு அமையாகுது. அதே மாதிரி கடை போலி, கடைனா என்ன, இறுதி. அகம் அகன், நிலம் நிலன். ஸோ இறுதி எழுத்து வந்து மாறாமல் இருக்கிறது, இறுதி எழுத்து மாறினாலும் பொருள் மாறாமல் இருக்கிறது, அதுதான் வந்து கடை போலி. ஸோ போலி மூன்று வகைப்படும், முதற் போலி, இடைப்போலி, கடை போலி. அடுத்து பார்த்தீங்கன்னா முற்றுப்போலின்னு ஒன்று இருக்கும். அந்த மூணு வகை போலியில் மட்டும் இல்லாமல் வேறு ஒரு வகை போலி தான் வந்து முற்றுப்போலி. அஞ்சு அப்படின்ற சொல் வந்து ஐந்துன்ற சொல்லோட போலி வடிவம் தான் அஞ்சுன்னு சொல்லுவோம். ஆ இஞ்சு. இப்போ இதில் எல்லா எழுத்துக்களும் மாறியிருக்கு. ஐ இன் தூ ஐந்து, இது ஆ இன் ஜு. ஸோ ஆ இன் சு அஞ்சு. ஸோ இதில் வந்து எல்லா எழுத்துக்களும் வந்து வடிவம் அதை மாறி இருக்கு, வேறுபட்டிருந்தாலுமே பொருள் வந்து அஞ்சுனாலும் ஐந்துனாலும் ஐந்துன்ற அந்த எண்ணை தான் குறிக்கும். அந்த மாதிரி ஒரு சொல்லோட இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக ஃபுல்லாகவே வேறுபட்டு பொருள் மாறாமல் இருக்கிறது தான் வந்து முற்றுப்போலி. ஸோ வழக்கு, அடுத்து போலி. போலி வந்து மூன்று வகை, முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. அடுத்து முற்றுப்போலி. வழக்கு வந்து இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும், இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறுவு. அடுத்தது தகுதி வழக்கு, இடக்கரடக்கல், மங்களம், குழுவு, குறி. ஸோ வழக்கோட மன வரைபடம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட தொகுத்தல் கன்சாலிடேஷன் கேட்டிருந்தீங்க, அதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.